நாங்க போன வகுப்பு மனித உடற் செயல்முறைகள்ல மனிதன் இயல்பாக்கமும் ஒரு சீர்திடலையும் தொடங்கினாங்க. சரி, அதுல வந்து முதலாவது வந்து நாங்கள் இயல்பாக்கம் என்ற என்ன, பொதுவாக நரம்பு தொகுதின்னு சொல்லி எங்களோட உடல்ல நடக்கக்கூடிய செயற்பாடுகளை ஒழுங்கமைக்கிற தொகுதி, அதாவது உடம்புல நடக்கக்கூடிய புறச்சூழல்ல நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட உடற்செயற்பாடுகளை ஒழுங்கமைக்கின்ற ஒரு தொகுதியாக இந்த நரம்பு தொகுதியை பார்க்கிறோம். அதுக்கு முதல் இயல்பாக்கம் என்ற என்னன்னு பார்த்தினாங்க, எங்களோட புற அக சூழல்ல நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட உடற்செயற்பாடுகளை ஒழுங்கமைக்கிற அந்த செயல்முறைக்கு தான் பெயர் இயல்பாக்கம்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த இயல்பாக்கம்ன்றதுக்குள்ள உள்ளடங்குற சில எண்ணக்கருக்கள் பற்றி பார்த்தினாங்க. முதலாவது வந்து தூண்டல்ன்னு சொல்லி பார்த்தோம். உதாரணத்துக்கு என்ன, ஒரு ஒரு நல்ல சுவையான ஒரு உணவு பண்டத்தை நாங்கள் பார்க்க எங்களுக்கு எச்சில் ஊறுற ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டவன் சொன்னா, அதுல வந்து அந்த சுவையான மாம்பழத்தை நாங்கள் பார்க்கறது வந்து எங்களுக்கு ஒரு தூண்டலா இருக்கு. அதாவது பார்வை என்ற புலம் மூலமா எங்களுக்கு அந்த தூண்டல் வந்து கிடைக்கும். சரி, எங்களோட புலன் அங்கங்களை தூண்டுற வகையில புறச்சூழல் நடக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை தான் நாங்கள் தூண்டல்ன்னு சொல்லி பார்த்தோம். சரி, அந்த வகையில நாங்கள் சுவையான ஒரு மாம்பழத்தை பார்க்க எங்களுக்கு எச்சில் ஊறுதுன்னு சொன்னா அந்த மாம்பழத்தை பார்க்கிற அந்த செயற்பாடு தான் தூண்டல்ன்னு சொல்லுவோம். மற்றது வந்து அந்த தூண்டலை உணரக்கூடிய அங்கங்கள், தூண்டலை உணரக்கூடிய அந்த புலன் அங்கங்களை தான் வாங்கிகள்ன்னு சொல்றோம். அது வந்து வாங்கிகள் உங்களுக்கு தெரியும், அஞ்சு வகையான வாங்கிகள் வந்து இருக்குது. எங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய தோல், மற்றது வந்து நாக்கு, கண், மூக்கு, செவி, இது மாதிரியான அங்கங்கள் வந்து வாங்கிகள்ன்னு சொல்லி சொல்றோம். அது மாதிரி துலங்கள் என்று பார்த்தனாங்க, அந்த தூண்டலுக்கு எங்களோட உடல் காட்டுகின்ற ஒரு தூண்ட பேரு தான் துலங்கள் என்று சொல்றோம். சரியா, தூண்டலுக்கு காட்டுற துலங்களை தான் தூண்ட பேரை தான் துலங்கள் என்று சொல்றோம். அதாவது ஒரு வாசனையான அந்த மாம்பழத்தை நாங்கள் பார்க்க எங்களுக்கு அந்த எச்சில் சுரக்கிறது வந்து ஒரு தூண்ட பேரா இருக்கும். அதாவது உமிழ்நீர் சுரக்கிறது வந்து தூண்ட பேரா இருக்கும். அந்த உமிழ்நீரை சுரக்க பண்றது வந்து உமிழ்நீர் சுரப்பியா இருக்க போது அப்ப அந்த தூண்ட பேரை வெளிக்காட்டுற அங்கங்களை தான் நாங்கள் விளைவு காட்டியன்னு பார்த்தோம். பெரும்பாலும் விளைவு காட்டியா அந்த தசைகளும் சுரப்பிகளும் இருக்குன்னு பார்த்தோம். சரி, அது மாதிரி நீங்க சொல்லுங்க பாப்போம். இப்போ ஒரு வாகனம், எங்களை நோக்கி ஒரு வருகின்ற ஒரு வாகனத்தை கண்டுட்டு நாங்கள், சரி, எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிற ஒரு வாகனத்தை கண்டுட்டு நாங்கள் அப்பால நகர்ற செயற்பாடு, இந்த செயற்பாட்டை எடுத்தீங்கன்னு சொன்னா அங்க வந்து தூண்டல் என்னவாயிருக்கும், வாங்கிகள் என்னவாயிருக்கும், துலங்கள் என்னவாயிருக்கும், மற்றது விளைவு காட்டிகள் என்ன மாதிரி இருக்கும், ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். தூண்டல் வாகனம் வருது. தூண்டல் வந்து வாகனம் வர்றத நாங்கள் பாக்குறோம். அப்ப பார்வை புலம் வந்து அங்க தூண்டலா இருக்க போகுது, ரைட். வாங்கிகள் கண்ணுங்கள், ஓ கண் வந்து வாங்கியா இருக்க போகுது, ரைட். அதனால துலங்கள் அந்த இடத்துல இருந்து விலகுதல், விலகிறது வந்து நாங்கள் துலங்களா இருக்கு, ரைட். விளைவு காட்டி தசை, அந்த கால், நாங்கள் காலை பயன்படுத்தி அப்பால நகர போறோம். அப்ப காலில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து விளைவு காட்டியே இருக்கு. சரியா, பெரும்பாலும் எங்களுக்கு விளைவு காட்டியா இருக்கிறது வந்து இந்த தசைகளும் அதே மாதிரி எங்களோட சுரப்பிகளும் தான் பெரும்பாலும் விளைவு காட்டிகளா இருக்கு. அதே மாதிரி இந்த இயல்பாக்கம் என்ற செயற்பாட்டை மேற்கொள்றதுக்கு, அதாவது இயல்பாக்கம் என்ற என்னன்னு நாங்கள் முதல் பார்த்தினாங்க, அகப்புற சூழல்ல நடக்கிற மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட உடற்செயற்பாடுகளை ஒருங்கிணைக்கிற ஒரு செயற்பாடு தான் இயல்பாக்கம். சரியா, புறச்சூழல் அகச்சூழல் ஏற்படுகின்ற மாற்றங்கள், புறச்சூழல் அகச்சூழல்னு சொன்னா எங்களோட உடம்பின் வெளியில் இருக்கக்கூடிய சூழல், அதே மாதிரி அகசூழல், இதுகளுக்கு நடக்கிற மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட உடற்செயற்பாடுகளை ஒழுங்கமைக்கிற ஒரு செயல்முறையை தான் இயல்பாக்கம்னு சொல்றோம். இப்ப இந்த இயல்பாக்க செயற்பாட்டுல ரெண்டு வகையான தொகுதிகள் வந்து எங்களுக்கு உதவி செய்யும். சரி, இயல்பாக்க செயற்பாட்டுக்கு ரெண்டு வகையான தொகுதிகள் எங்களுக்கு உதவி செய்யுது. ஒன்று வந்து நரம்பு தொகுதியா இருக்க போற, அடுத்தது வந்து அகஞ்சுரக்கும் தொகுதியா இருக்கு. நரம்பு தொகுதின்னு சொல்லிக்க அங்க நரம்புகள் மூலமா இந்த செய்திகள் வந்து கடத்தப்பட, அகஞ்சுரக்கும் தொகுதின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஓமோன்கள் என்று சொல்லப்படுற ரசாயன பதார்த்தங்கள் மூலமா தகவல்கள் வந்து கடத்தப்பட போகும். இப்ப இந்த ரெண்டு வகையான தொகுதி, அதாவது நரம்பு தொகுதி பாக்குறோம், அகஞ்சுரக்கும் தொகுதி பாக்குறோம், இந்த ரெண்டு வகையான தொகுதிகளாலையும் நடக்கிற
இயைபாக்கம் வந்து செண்டு வகையான அந்த இயைபாக்கம் வந்து நடக்கும். நரம்பு தொகுதியால நடக்கிற இயைபாக்கத்தை நரம்பு இயைபாக்கம் சொல்றோம். அதே மாதிரி அகஞ்சுரக்கும் தொகுதியால நடக்கிற இயைபாக்கத்தை வந்து ரசாயன இயைபாக்கம் சொல்றோம். சரி, அகஞ்சுரக்கும் தொகுதியால நடக்கிறவரை ரசாயன இயைபாக்கம் சொல்றோம். சரி, அங்க ஹோமோன்கள் சொல்ற ரசாயன பதார்த்தங்கள் பங்கு பெற்றபடியால ரசாயன இயைபாக்கம் சொல்றோம். மற்ற இடப்பட்ட வேறுபாடுகள் எல்லாம் போன வகுப்பு பாத்துறாங்க. நரம்பு இயைபாக்கம் சொல்லிங்க, அங்க வந்து அந்த கணத்தாக்கம் என்ற செயற்பாடு மூலமா தகவல்கள் கடத்தப்படுதுன்னு பாத்துனாங்க. சரியா, நரம்பு கணத்தாக்கம் காரணமாக தகவல்கள் வந்து கடத்தப்படுது. கணத்தாக்கம் என்ற செயன்முறை மூலமா தகவல்கள் கடத்தப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். அது மாதிரி ரசாயன இயைபாக்கம் சொல்லிக்க அங்க இருக்கக்கூடிய அங்க சுரக்கப்படுற ஓமோன்கள் சொல்ற ரசாயன பதார்த்தங்களால தகவல்கள் கொண்டு செல்லப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். வேற நரம்பு இயைபாக்கம் சொல்லிக்க அது வந்து ஒரு குறுகிய காலம் நிலைக்கக்கூடிய ஒரு செயற்பாடா இருக்கு. சரி, அப்ப காலில் முள்ளு குத்துதுன்னு சொன்னா நாங்க டக்குன்னு காலா புறப்படுத்துறோம். இல்லாடி எங்களுக்கு கையில வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து சுடுதுன்னு சொன்னா நாங்க கையா புறப்படுத்துறோம். அப்படியே அந்த குறுகிய காலம் நிலைத்திருக்கக்கூடிய செயற்பாடுகள் வந்து நரம்பியை பாக்கமா இருக்கும். ரசாயன இயக்கம் வந்து பார்த்தோம்னு சொன்னா நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய செயற்பாடுகளா இருக்கு. எங்கட உடல்ல நடக்கக்கூடிய வளர்ச்சி, அத மாதிரி எங்கட குருதியில வந்து குளுக்கோஸ் இந்த மட்டம் கூடேக்க இல்லாடி குறையேக்க நடக்கிற செயற்பாடு, இதெல்லாம் நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய செயற்பாடுகளா இருக்கு. அதாவது ஓமோன்கள் மூலமா செயற்படுத்தப்படுகின்ற செயற்பாடுகள் எல்லாமே நீண்ட காலம் நிலைச்சிருக்கு. ஆனா நரம்பு இயைபாக்கம், நரம்பு மூலமா கடத்தப்படுகின்ற செயற்பாடுகள், நரம்பு கணத்தாக்கம் சொல்லிக்க அது வந்து குறுகிய காலம் நிலைத்திருக்கக்கூடிய செயற்பாடா இருக்கு. வந்து நரம்புன்னு சொல்லிக்க விரைவான துலங்களை வந்து நாங்கள் காட்டோம். சரி, அவர் முள்ளு குத்திட்டுதான்னு சொன்னா டப்பன்னு கையெடுக்கும், அது வந்து ஒரு விரைவான துலங்கு. அதே போல ரசாயன இயக்கம் சொல்லிக்க மெதுவான துலங்களா இருக்கு. சரி, மெதுவாக நாங்க துலங்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரசாயன இயக்கம். மற்றது நரம்பு இயக்கம் சொல்லிக்க ஒரு குறிப்பிட்ட அங்கத்துலதான் துலங்கள் ஏற்பட போகும். சரி, அப்ப உதாரணத்துக்கு ஒரு நல்ல பல நாங்கள் எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பத்துல நல்ல பலமான ஒரு இடியோசைய கேட்கிறோம்னு சொன்னா டக்குன்னு நாங்க ஜோசிக்காமலே எங்கட கைகளை வந்து கைகளை பயன்படுத்தி இந்த காதுகளை மூடிக்கொள்ளும். சரி, அப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட அங்கத்துலதான் துலங்கள் ஏற்படும். நரம்பியை பார்க்கணும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அங்கத்துல அந்த தூண்டலுக்கான தூண்டற் பேரு வந்து வழிகாட்டப்படுச்சு. ஆனா ரசாயன இயை பார்க்கணும்னு சொல்லிக்க ஒன்றுக்கு மேற்பட்ட அங்கங்கள்ல அந்த துலங்கள் வழிகாட்டப்படும். சரி, ரசாயன இயை பார்க்கணும்னு சொல்லிக்க ஒன்றுக்கு மேற்பட்ட அங்கங்கள்ல துலங்கள் வந்து வழிகாட்டப்படக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது இந்த நரம்பு மூலம் கடத்தப்படுற தகவல்கள் கடத்தப்படுறத நாங்க சொல்லுவோம் கணத்தாக்கம் என்ற செயற்பாடு மூலமா இந்த நரம்புகளால செய்திகள் கடத்தப்படுது. சரியா, நரம்புகள் மூலமா கணத்தாக்கம் என்ற நிகழ்ச்சி மூலமா செய்திகள் வந்து கடத்தப்படுது. அது மாதிரி ரசாயன இயக்கம் சொல்லிக்க அங்க வந்து ஓமோன்கள் என்று சொல்லப்படுற ரசாயன பதார்த்தங்களால செய்திகள் கடத்தப்படுது. அதேவேளை இந்த ஓமோன்கள் என்றதை பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப நரம்புகளால செய்திகள் கடத்தப்படுற மாதிரி நரம்பிய பாக்கத்துல நரம்புகளால செய்திகள் கடத்தப்படுற மாதிரி இங்க ரசாயன இயக்கத்துல வந்து இந்த ஓமோன்கள் என்ற ரசாயன பதார்த்தம் வந்து குருதியால கடத்தப்படுச்சு. அதாவது ஓமோன்களை கொண்டு செல்றதுக்கென்று ஒரு தனிப்பட்ட கலங்கள் வந்து எங்கட உடம்பில இல்லை, அதால குருதி மூலமா தான் இந்த ஓமோன்கள் வந்து கடத்தப்படுது. சுரக்கப்படுற அங்கத்தில இருந்து எங்களுக்கு எந்த இடத்துக்கு அந்த துலங்கள் வழிகாட்டப்பட வேணுமோ அந்த இடத்துக்கு வந்து குருதியால கடத்தப்படுது. சரி, அப்ப இந்த நரம்பு இயக்கத்துக்கும் ரசாயன இயக்கத்துக்கும் விடப்பட்ட வேறுபாடுகள் தெரிஞ்சிருக்க வேண்டும். இதுல முதலாவதா நாங்க பார்க்க போற விஷயம் வந்து இந்த நரம்பு இயக்கத்துல பங்கு பெற்றுகின்ற நரம்பு தொகுதி பற்றி பார்க்க போறோம். சரி, இதான் மனிதன் நரம்பு தொகுதியா இருக்கும். இப்ப நீங்க பாக்குற படம் தான் மனிதன் நரம்பு தொகுதிய காற்று ஒரு படமா இருக்கு. புதுசா வந்த பிள்ளைகள், என்னன்னு சொன்னா உங்களுக்கு அந்த நோட்ஸ் வந்து நான் விளங்கப்படுத்திட்டு நோட்ஸ் வந்து பிடிஎஃபா குரூப்ல தான் போடுவேன். நீங்கள் அதை பார்த்து எழுதிக்கொள். ரைட், இப்ப நரம்பு தொகுதியை பாக்குறதுக்கு முதல் நாங்கள் ஒரு அடிப்படையான விஷயத்த பார்க்கணும். ஏற்கனவே நாங்கள் ஜூனிட் அல ஹொண்டில வந்து படிச்சிருக்கோம்.
சரி, நரம்பு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த நரம்பு தொகுதியின் நரம்பு தொகுதி ஆக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு அலகு என்னவா இருக்கு? நரம்பு கலங்கள். சரியா, நரம்பு கலங்களை தான் நாங்க நியூரோன்கள் சொல்றோம். சரி, இங்க ஒரு சூடான பாத்திரத்தை தொட்டோன்னு தகவல்கள் வந்து அந்த கணத்தாக்க வடிவில நரம்பு மூலமா கடத்தப்படுது. சரியா, கடத்தப்பட்டு எங்களுக்கு அந்த கையை எடுக்கிற செயற்பாடு வந்து அந்த தூண்டலுக்கு துலங்களாக அந்த கையை வந்து அந்த விரைவா அவ நகர்த்தி கொள்ளும். ரைட், இதான் ஒரு நரம்பு கலம் ஒன்று அடிப்படை கட்டமைப்பை நீங்க பாக்குறீங்களா, அதாவது அடிப்படை வடிவத்தை பாக்குறீங்க. நரம்பு கலம், நரம்பு தொகுதியின் அடிப்படையான கட்டமைப்பு அலகு என்று கேட்டு அது வந்து நரம்பு கலமா இருக்கும். இந்த நரம்பு கலத்துல வந்து இல்லையா ரெண்டு பிரதான பகுதி இருக்கும். நரம்பு கலத்துல ரெண்டு பிரதான பகுதி இருக்கும். இந்த பகுதியை நாங்க சொல்லுவோம் கல உடல் என்று சொல்லுவோம். இந்த பகுதியை நாங்க சொல்றது கல உடல் பகுதி என்று சொல்லுவோம். அத மாதிரி நரம்பு முளைகளையும் கொன்று இந்த கல உடலை நோக்கி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான இந்த சின்ன சின்ன குழாய்கள் வந்து உட்காவு நரம்பு மூளைன்னு சொல்லுவோம். அதாவது இந்த கணத்தாக்கங்களை வந்து இந்த செய்திகளை வந்து கல உடலை நோக்கி எடுத்து வாரவர் வந்து உட்காவு நரம்பு மூளையா இருக்கும். அதே மாதிரி கல உடல்ல இருந்து ஒரு பெரிய ஒரு வெளிநீட்டமா இருக்கக்கூடிய அமைப்பை வந்து நாங்க சொல்லுவோம் வெளிக்காவு நரம்பு மூளைன்னு சொல்லுவோம். சரி, அந்த கல உடல்ல இருந்து வெளி கிளம்புற அந்த பெரிய அமைப்பை நாங்க சொல்றது வெளிக்காவு நரம்பு மூளைன்னு சொல்லிக்கோம். மாதிரி இந்த கல உடல் எடுத்தோம்னு சொன்னா பிரதானமா ரெண்டு வகை அங்க இருக்க போகுது. ஒன்று வந்து கலத்துல வந்து அந்த கல உடல்ல வந்து கரு என்று சொல்லப்படுற பகுதி இருக்க போற. அத மாதிரி இந்த உள்ளுக்குள்ள வந்து இந்த பகுதியை வந்து குழிய உருவன்னு சொல்லுவோம். அத மாதிரி இந்த கல உடலை சுத்தி கலமென் சவு வந்து கலமென் சவால போர்க்கப்பட்ட ஒரு பகுதியை இந்த கல உடல் இருக்கு. சரி, அதான் கல உடல்ன்னு சொல்ல போறோம். உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த கட்டமைப்பு வந்து கருவா இருக்கு. சரி, இந்த பகுதியை தான் நாங்க உட்காவு நரம்பு மூளைன்னு சொல்லுவோம். சரி, இதை சொல்லி இதை நாங்க பார்ப்போம் வெளிக்காவு நரம்பு மூளைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த அமைப்பை வந்து நாங்க சொல்றது மயலின் கவசம்னு சொல்லுவோம். சரி, இந்த அமைப்புகளை வந்து நாங்க சொல்றது மயலின் கவசம்னு சொல்லுவோம். சரி, இந்த மயலின் கவசம் ஒரு நரம்பு கலத்துல மயலின் கவசம் இருந்ததுன்னு சொன்னா அந்த நரம்பு கலத்தால கடத்தப்படுற கணத்தாக்கத்தின் வேகம் வந்து கூடும். சரி, மயலின் கவசத்தால மூடப்பட்டதாக இருக்கும்னு சொன்னால் கணத்தாக்கத்தின் வேகம் வந்து கூடுதலாக இருக்கும். மயலின் கவசம் எல்லாருக்கும் இருக்கா? மயலின் கவசம் எல்லா நரம்பு கலங்களுக்கும் இருக்கா? சரியா, சகல நரம்பு கலங்களுக்கும் இருக்காது, சில நரம்பு கலங்கள்ல மாத்திரம்தான் இந்த மயலின் கவசம் இருக்கு. சரி, மற்றது மனித உடலை பொறுத்த வரைக்கும் எங்களோட உடலை பொறுத்த வரைக்கும் மிக நீண்ட கலமா இருக்கக்கூடியது இந்த நரம்பு கலம். சரி, எங்களோட உடம்புல உள்ள எங்களோட உடல்ல மனித உடல்ல பெரிய கலம் எது? பெரிய கலமா இருக்கக்கூடியது எது? ஏற்கனவே ஒரு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு அங்கம், அதுவும் ரெண்டாவது பெரிய அங்கம். தோல்ன்றதும் என்ன? அது வந்து அங்கம். சரியா, தோல்ன்றது மிகப்பெரிய அங்கம் எங்களோட உடல்ல உள்ள. தோலுக்கு அடுத்தபடியே ஈரல் இருக்கு, பெரிய அங்கம். நாங்க இருக்கிறது பெரிய கலம். சரியா, கலம் சொல்லுங்க. முட்டைக்கலம், முட்டைக்கலம். சரியா, பன்னெண்டு அந்த சூல் இல்லாடி முட்டைக்கலம் தான் பெரிய கலமா இருக்கு. சரி, அது மாதிரி சிறிய கலம் என்னவா இருக்கு? மனித உடல்னா மிக சிறிய கலம்.
வெண்குருதி இல்லை. சிறிய கலம் என்று சொல்றது வந்து எங்களோட ஆண்கள விந்து கலம் தான் சிறிய கலமா இருக்கு. சரியா, பன்னெண்ட முட்டைக்கலம் வந்து மனித உடல்ல மிகப்பெரிய கலமா இருக்க கூட, அத மாதிரி விந்து கலங்கள் வந்து சிறிய கலமா இருக்கு. அது மாதிரி இந்த நரம்ப பாத்தீங்கன்னு சொன்னா மிக நீண்ட கலங்களாக இருக்கு, எங்களோட உடல்ல காணக்கூடிய மிக நீண்ட கலங்களாக இருக்கிறது இந்த நரம்பு. அதாவது நரம்பு கலங்கள் வந்து புத்துயிர்ப்பு அடைகிறது இல்லை, அதாவது புத்துயிர்ப்புன்னு சொன்னா மீளவும் புதிதாக உருவாக முடியாத கலங்களாக இருக்கு. சரியா, மீள உருவாக முடியாத கலங்களாக இந்த நரம்பு கலங்கள் இருக்கு. சரி, இந்த நரம்பு கலங்கள் வந்து முடிகிற இந்த இடத்தை சொல்லுவோம் இல்லையா, ஈற்று விருட்சங்கள்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான இந்த பகுதிகள் இருக்குதான், இதை வந்து நாங்க சொல்றது ஈற்று விருட்சங்கள்னு சொல்லுவோம். இந்த ஈற்று விருட்சங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு அந்த முடிச்சுக்கள்ல வந்து முடிய போகுது. சரி, இந்த மாதிரி இந்த ரெட் கலர் லேசரால காட்டுற இந்த முடிச்சுக்களை தான் நாங்க சொல்லுவோம் நரம்பிணைப்பு குமிழ்னு சொல்லுவோம். சரி, அந்த நரம்பு கலத்தின் முடிவு பகுதி வந்து ஈற்று விருட்சங்கள்னு சொல்ல போறோம். அதே மாதிரி இந்த பகுதியை நாங்க சொல்லுவோம் நரம்பிணைப்பு குமிழ்னு சொல்ல போறோம். சரி, அந்த நரம்பிணைப்பு குமிழ் மூலமா தான் ஒரு நரம்பு கலத்திலிருந்து இன்னொரு நரம்பு கலத்துக்கு வந்து செய்தி கடத்தப்படுது. செய்தியான்னு சொல்லி அந்த தகவல்கள் அதுகள் வந்து கடத்தப்படுது. கணத்தாக்கம் என்றதை இன்னொரு மின் ரசாயன தாக்கத்தை தான் நாங்கள் கணத்தாக்கம் சொல்றோம். ஒரு கரண்ட் பாஸ் பண்ற மாதிரி அந்த நரம்பு கலத்தால செய்திகள் கடத்தப்பட போகும். சரியா, ரைட். அடுத்ததான் நாங்கள் நரம்பு தொகுதிக்கு வருவோம். இப்ப நரம்பு தொகுதி என்ன எடுத்தோம்னு சொன்னா, அந்த நரம்பு தொகுதியில வந்து பிரதானமா ரெண்டு வகையான நரம்பு தொகுதி இருக்கு. ஒன்று வந்து நாங்க சொல்லுவோம் மைய நரம்பு தொகுதின்னு சொல்லுவோம், அடுத்தது வந்து சுற்றியல் நரம்பு தொகுதி. சரி, ஒன்று சொல்றது மைய நரம்பு தொகுதி, அதே மாதிரி அடுத்த பகுதி வந்து சுற்றியல் நரம்பு தொகுதியா இருப்ப. இந்த மைய நரம்பு தொகுதிக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா பிரதானமா எங்கட மூளையும் அதே மாதிரி இந்த முன்னான் பகுதியும் பெறப்போம். சரி, அப்புறம் மூளைக்குள்ள வந்து நாங்கள் பிரதானமா பார்க்கிற பாகங்கள் வந்து பெரும்பான்மையா அந்த மூளையம் இருக்கும், மற்றது வந்து மூளியன் சொல்லப்படுற பகுதிக்கும், அதே மாதிரி நீள்வளைய மைய வளையம் இருக்கு. மற்றது சுற்றியல் நரம்பு தொகுதின்னு சொல்லுவோம். நரம்பு தொகுதி இந்த ரெண்டாவது வகை, ஒன்று வந்து மைய நரம்பு தொகுதி, அப்புறம் மற்றது வந்து சுற்றியல் நரம்பு தொகுதின்னு சொல்லுவோம். அதாவது சுற்றியல் நரம்பு தொகுதின்னு சொன்னா இந்த மண்டையோட்டில இருந்தும் முன்னான்ல இருந்தும் வார நரம்புகள் வந்து உடம்பு முழுக்க பரவிடு, அதைத்தான் சொல்றது சுற்றியல் நரம்பு தொகுதின்னு சொல்றோம். சரி, அப்ப அந்த சுற்றியல் நரம்பு தொகுதியை பொறுத்த வரைக்கும் மண்டையோட்டு நரம்புகள் இருக்கும். சரி, மண்டையோட்டுல இருந்து பரவுகின்ற மண்டையோட்டு நரம்புகள் இருக்கும். இது பாத்தீங்கன்னு சொன்னா 12 சோடி மண்டையோட்டு நரம்புகள் இருக்கு. அத மாதிரி முன்னாள் நரம்புகள்னு சொல்லிக்க 31 சோடி முன்னாள் நரம்புகள் வந்து அங்கட உடலை சுற்றி இருக்கு. சரி, அப்ப நரம்பு தொகுதியின பிரதானமா ரெண்டு பிரிவுகள் இருக்கு, ஒன்று வந்து மைய நரம்பு தொகுதி, அடுத்தது வந்து சுற்றியல் நரம்பு தொகுதின்னு சொல்றோம். மைய நரம்பு தொகுதின்னு சொல்லிக்க எங்கட உடம்பின் பிரதானமா இயல்பாக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற இந்த மூளை முன்னா இதுகளைத்தான் நாங்கள் மைய நரம்பு தொகுதின்னு சொல்றோம். சரி, அப்புறம் நாங்கள் மூளையை பற்றி படிக்க அதுக்குள்ள வந்து உள்ள அங்கங்களை பற்றி பார்ப்போம், அதுல உள்ள பிரதான பகுதிகளை பற்றி பார்ப்போம். சரி, அதுக்குள்ள மூளையம் மூளி நீள்வளைய மைய வளையம் சொல்லி எங்கட உடல்ல பிரதானமான செயற்பாடுகளை ஆற்றுகின்ற பகுதிகள் வந்து இருக்கப்படும். அது மாதிரி சுற்றியல் நரம்பு தொகுதின்னு சொல்லிக்க அதுக்குள்ள மண்டையோட்டு நரம்பு, அதாவது மண்டையோட்டுல இருந்து ஆரம்பிக்கிற நரம்புகள் 12 சோடி ஆரம்பிக்கப்பட போகுது, அது வந்து மண்டையோட்டு நரம்புன்னு சொல்றோம். அதே மாதிரி முன்னாண்ல இருந்து ஆரம்பிச்சு உடம்பு முழுக்க பரவி இருக்கிற நரம்புகளை சொல்றது முன்னாள் நரம்புன்னு சொல்லுவோம், அது வந்து 31 சோடி நரம்புகள் வந்து இருக்க போகும். பிரதானமா எங்கட உடம்பு செயற்பாடுகளை வந்து ஒருங்கிணைக்கிற ஒரு தொகுதி, ஒருங்கிணைக்கிற வேலையை தான் இந்த நரம்பு தொகுதி செய்யும். ரைட், ஓகே. இதுல பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் இங்க காட்டப்படுற படத்துல உள்ள அமைப்பு தான் மைய நரம்பு தொகுதின்னு சொல்லப்படும், அதாவது மூளையும்
முன்னாணையம் கொண்டிருக்கிற இந்த பகுதி தான் மைய நரம்பு தொகுதியே இருக்க. சரி, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மண்டையோட்ல இருந்து பரவக்கூடிய நரம்புகள், அதே மாதிரி முன்னாண்ல இருந்து பரவி இருக்கிற நரம்புகளை பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட உடம்பு முழுக்க அந்த நரம்புகள் வந்து பரவி இருக்கு. சரி, அதைத்தான் நாங்க சொல்லுவோம் சுற்றயல் நரம்பு தொகுதின்னு சொல்லுவோம். சரி, மூளை மண்டையோட்ல இருந்தும் முன்னாண்ல இருந்தும் ஆரம்பிச்சு உடம்பு முழுக்க பரவி இருக்கிற நரம்புகளை தான் சொல்வது சுற்றியல் நரம்பு தொகுதின்னு சொல்லுவோம். சரி, அதன படத்தை தான் இப்ப நீங்க பாக்கலாம். சரி, அப்ப நரம்பு தொகுதியின் வகை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். நரம்பு தொகுதியில என்னென்ன பிரதான பகுதி இருக்குன்னு பாக்குறோம் இல்லையா. சொல்லுங்க, நரம்பு மைய நரம்பு தொகுதி, மைய நரம்பு தொகுதி, சுற்றியல் நரம்பு தொகுதி, ரைட். மைய நரம்பு தொகுதிகள் என்ன நடந்து மூளை முன்னாள், மூளை முன்னாள், அது மாதிரி சுற்றியல் நரம்பு தொகுதிகள வேற ஒரு மண்டையோட்டு நரம்பு முன்னா நரம்பு, மண்டையோட்டு நரம்பும் முன்னா நரம்புகளும் அடங்குது சுற்றியல் நரம்பு தொகுதி. ரைட், எங்கடா இந்த நரம்பு தொகுதியை எடுத்தோம்னு சொன்ன அந்த நரம்பு தொகுதியின் தொழிற்பாடு மாதிரி அந்த இயப்பாக்கத்தை மேற்கொள்றதுக்கு மைய நரம்பு தொகுதி முக்கியமானதா இருக்கு. சரி, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அங்கட மைய நரம்பு தொகுதிக்குள்ள ரெண்டு விஷயங்கள் அடங்குது. ஒன்று வந்து மூளை, அடுத்தது வந்து முன்னானு சொல்றோம். இந்த மூளைய பாத்தீங்கன்னு சொன்னா மண்டையோட்டால பாதுகாக்கப்படுச்சு, அதே மாதிரி முன்னான் வந்து முள்ளந்தண்டால பாதுகாக்கப்படுச்சு. சரி, அங்க பின்னுக்குள்ள படத்துல பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து மூளையா இருக்க போது மூளை வந்து எங்கட மண்டையோட்டால வந்து பாதுகாக்கப்படக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி மூளையில இருந்து வார இந்த பகுதியை தான் நாங்க சொல்லுவோம் முன்னான்னு சொல்லுவோம். சரி, அது வந்து அந்த இந்த பகுதியை தான் நாங்க முன்னான்னு சொல்ல போறோம். இந்த முன்னான் வந்து முள்ளந்தண்டு எண்புகளால பாதுகாக்கப்பட போகும். சரி, அதுல கிளியரா காட்டியிருக்கான் முன்னானும் அதே மாதிரி முன்னானுக்கு வெளியில இருக்கக்கூடிய எண்பு, அதாவது முள்ளந்தண்டால இந்த முன்னான் வந்து பாதுகாக்கப்படும். இது தவிர பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் இந்த மூளை முன்னான் இதுகள் வந்து ஒன்று வந்து மூளையை சுற்றி மண்டையோடு பாதுகாப்புக்காக இருக்குது, அதே மாதிரி முன்னான சுற்றி முள்ளந்தண்டு எண்புகளால பாதுகாக்கப்படுது. இது தவிர மூளை முன்னான் இந்த ரெண்டு பகுதிகளையும் சுற்றி மூளைய மென்சவுகள் என்று சொல்ற ஒரு பகுதி காணப்படும். சரியா, மூளைய மென்சவுகள் இல்லாட்டி மூளை சருமங்கள் என்று சொல்லி சொல்லும். சரியா, மூளை முன்னான் இந்த ரெண்டையும் சுற்றி வர பாதுகாப்புக்காக மூளைய மென்சவுகள் இல்லாட்டி மூளை சருமங்கள் என்று சொல்லப்படுற பகுதி வந்து பாதுகாப்புக்காக இருக்கு. சரி, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இத நாங்கள் எங்கட மூலப்பகுதி என்று எடுத்தோம்னு சொன்னா இந்த மூளையோட தொடர்பா இருக்கக்கூடிய அந்த மென்சவை நாங்க சொல்லுவோம். இந்த மூளைய மென்சவுகள்ல வந்து மூன்று வகை இருக்கு. சரியா, மூளை முன்னான் என்பவற்றை சூழ காணப்படுகின்ற மூளைய மென்சவுகள் அல்லது மூளை சருமங்கள்ல வந்து மூன்று வகையான மென்சவுகள் வந்து இருக்கு. சரி, அந்த மூன்று வகையான மென்சவுகளும் எங்கெங்க இருக்கும்னு சொன்னா எங்கட இந்த மூளப்பகுதியை சுற்றி, சரியா, இந்த மூளை இல்லாடி முன்னான் பகுதியை அடுத்ததாக இருக்கக்கூடிய மென்சவை நாங்க சொல்லுவோம் மென்ட்ராயின்னு சொல்லுவோம். சரியா, மென்ட்ராயின்னு சொல்றோம். அது வந்து எங்கட உட்புறம் என்று காட்டியிருக்கு, உட்புறம் சொல்லி எங்கட மூளைய அடுத்ததாக காணக்கூடிய பகுதியா இந்த மென்ட்ராயி இருக்கு. அதே மாதிரி இந்த மண்டையோட்டுக்கு அருகில வந்து வென்ட்ராயின்னு சொல்லக்கூடிய மென்சவு வந்து இருக்கு. சரியா, மண்டையோட்டுக்கு கிட்ட வந்திருக்கக்கூடிய பகுதி வந்து வென்ட்ராயின்னு சொல்லுவோம். சரியா, முன்னான் எடுத்தவன் சொன்னா முள்ளந்தண்டு பகுதிக்கு கிட்டவாக இந்த வென்ட்ராயி. அதே மாதிரி இந்த மென்ட்ராய்க்கும் வென்ட்ராய்க்கும் இடையில காணக்கூடிய மென்சவு வந்து சிலந்தி வலையுறு மென்சவுன்னு சொல்லுவோம். சரியா, வென்ட்ராய்க்கும் மென்ட்ராய்க்கும் இடையில காணக்கூடிய இந்த மென்சவை நாங்க சொல்றது சிலந்தி வலையுறு மென்சவுன்னு சொல்லி சொல்லுவோம். சரி, அப்ப மூளைய மென்சவுகள் மூண்டிருக்க போது ஒன்று வந்து சொல்லுவோம் மென்ட்ராயண்டு, அதே மாதிரி வெளிப்புறமா இருக்கக்கூடிய மென்சவை சொல்றது வென்ட்ராயன்னு சொல்லுவோம். இந்த வென்ட்ராய்க்கும் மென்ட்ராய்க்கும் இடையில இருக்கக்கூடிய மென்சவை நாங்க சொல்றது சிலந்தி வலையுறு மென்சவுன்னு சொல்றேன். சரி, அப்ப மூளை முன்னான சூழ பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய அம்சங்கள் ரெண்டு சொன்னா ஒன்று வந்து
பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய இந்த எண்பு கூடு, அதாவது மூளையை சுற்றி மண்டையோடும் முன்னான சுற்றி முள்ளந்தண்டும் இருக்குது. இது தவிர மூளை முன்னான் இது ரெண்டையும் சுற்றி வர மூளிய மென்சவுகள் இருக்கு. அந்த மூளிய மென்சவுகள்லையும் மூன்று வகையான பகுதிகள் இருக்குன்னு சொல்லி பார்க்க, என்னென்ன பகுதிகள் மூளை மூளை முன்னான சுற்றி வர இருக்கக்கூடிய மூளிய மென்சவுகள் என்னென்னு பார்த்தனாங்க. சரி, அப்ப ஒன்று வந்து வென்ட்ராய், அதே மாதிரி மென்ட்ராய், அடுத்தது சிலந்தி வலை. சரியா, சொல்லிக்க கவனிக்கணும். இங்க சரி, அப்ப இந்த மூளைய மென்சவுகள் இல்லாடி மூளை சருமங்கள் வடிவஞ்சாவத்தில் இருக்க வேணும் வென்ட்ராய், வெளிப்புறமா இருக்கிறது வென்ட்ராய், அந்த மாதிரி உட்புறமா இருக்கிறது மென்ட்ராய், செண்டுக்கு இடையில காணக்கூடிய மென்சவு வந்து சிலந்தி வலை ஒரு மென்சவு சொல்லு. சரியா, அடுத்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய இன்னொரு அம்சம், பாதுகாப்புக்காகவும் அது மாதிரி பார்த்தோம்னு சொன்னா பாதுகாப்புக்காக இன்னொரு பாதுகாப்புக்காகவும் வேற தொழிற்பாடுகளுக்காகவும் இருக்கக்கூடிய இன்னொரு திரவத்தன்மையான ஒரு பாய்மம் வந்து எங்களோட மூளைய முன்னான்ல வந்திருக்குது. உதாரணமா இந்த மூளைய அறைகள், மூளையில காணப்படக்கூடிய இந்த அறைகள், அது மாதிரி மூளைய மென்சவுகள்னு சொல்லக்கூடிய இந்த இந்த மூளை சருமங்களுக்கு இடையில, அது மாதிரி முன்னாண்ட மைய கால்வாய் பகுதி. அப்புறம் நாங்கள் முன்னான் பற்றி படிக்க இந்த நெடுக்கவெட்டு முகத் தோட்டத்துல இந்த மைய கால்வாய் எப்படி இருக்கும்னு காட்டுறேன். இந்த முன்னாண்ட மைய கால்வாய் பகுதி இதுகள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பாய்மம் ஒன்று காணப்படுது, அதாவது ஒரு திரவத்தன்மையான ஒரு பொருள் வந்து காணப்படுது. அதைத்தான் நாங்க சொல்றோம் மூளைய முன்னான் பாய் பொருள் சொல்றோம். சரி, அந்த மூளை அறைகள் அல்லது மூளை சருமங்களுக்கு இடையில முன்னாண்ட மைய கால்வாய் பகுதி இதுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய திரவத்தன்மையான ஒரு பாய் பொருள் வந்து மூளைய முன்னான் பாய் பொருள் சொல்றோம். சரி, எவ்வளவு பகுதிகளும் எங்களோட மூளை முன்னாண்டு பாதுகாப்புக்காக இருக்கிற அம்சங்களா இருக்கு. சரியா, சரி, இது இதுல அந்த படங்கள் மூளைய முன்னான் பாய் பொருள் காணப்படக்கூடிய அந்த படங்கள் காட்டப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மூளை அறைகளுக்கு இடையில மற்றது இந்த முன்னாண்ட மைய கால்வாய் முன்னாண்ட மைய கால்வாய்க்குள்ள அத மாதிரி மூளைய முன்னாண் மென்சவுகளுக்கு இடையில இந்த பாய் பொருள் இருக்கு. மூளைய முன்னாண் பாய் பொருள் வந்து இருக்கு. சரி, அந்த மூளைய முன்னான் பாய்மத்தின் தொழிலன்னு பார்த்தோம்னு சொன்னா ஒன்று வந்து பிரதானமா மூளையையும் முன்னானையும் வந்து தாங்குகின்ற தொழிலை வந்து செய்யும் பாய்மமா இருந்த ஒரு அடர்த்தியான பாய்மமா இருந்து மூளை முன்னாணி இதுகளை வந்து தாங்கி வச்சிருக்கு. மற்றது வந்து அந்த மூளை முன்னாணிக்கு ஏற்படக்கூடிய அதிர்ச்சி உராய்வு இதுகள்ல இருந்து பாதுகாக்கிற வேலையை செய்யும். மற்றது மூளை உலர்வடையாம இல்லாட்டி நுண்ணங்கிகள தொற்றுக்குட்படாம இருக்கிறது, மூளை முன்னான் வந்து நுண்ணங்கிகள தொற்றால பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு, மற்ற உலர்ந்து போகாம இருக்கிறதுக்கு, எப்போ ஈரளிப்பாக வச்சிருக்கிறதுக்கு இந்த மூளைய முன்னாள் பாய்ப்பொருள் வந்து உதவி செய்யும். அதே மாதிரி வெப்பநிலை மாற்றங்கள்ல இருந்தும் மூளை முன்னான பாதுகாக்கிற வேலையை இந்த மூளைய முன்னாள் பாய்மம் வந்து செய்யும். பிறகு அந்த மூளையிலையும் முன்னாளிலையும் காணக்கூடிய அந்த இழையங்களுக்கு வந்து போசணைய கொடுக்கறதுலையும் இந்த பாய்மம் வந்து உதவி செய்யும். சரி, ஒன்று வந்து மூளைய முன்னாணியை தாங்கி வச்சிருக்குது, மற்றது அடுத்தது வந்து பாதுகாப்பு, அதாவது அதிர்ச்சி உராய்வு இதுகள்ல இருந்து மூளை முன்னான பாதுகாக்கிற தொழிலை செய்யுது. மற்றது மூளைய முன்னானே எப்பவும் ஈரளிப்பாக வச்சிருக்கிற தொழிற்பாட செய்யும், உலர்வடைகிறது, மற்றது இந்த நுண்ணங்கி தொற்றுக்கள்ல இருந்து பாதுகாக்கிற தொழிற்பாட்டை செய்யும். அதே மாதிரி வெப்பநில மாற்றங்கள்ல இருந்து பாதுகாத்து, மற்றது அந்த மூளை முன்னாள் இருக்கக்கூடிய இழையங்களுக்கு தேவையான போசணைய வழங்கும். சரி, எவ்வளவு தொழிற்பாடுகளையும் எங்களோட மூளைய முன்னாள் பாய்மம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அப்ப மூளைய முன்னான் பாய்மத்தின் தொழிற்பாடுகள் தெரிஞ்சிருக்க சார், அல்லது மூளைய முன்னான் பாய்மத்தின் தொழிற்பாடுகளை சொல்லுங்க. மூளைய முன்னானே தாங்குது, தாங்குது, மற்றது அதிர்ச்சியிலிருந்து பாதுகாத்தல், அதிர்ச்சி உராய்வுகள் இருந்து பாதுகாக்குது, மற்றது வெப்பநிலை மாற்றத்தில் பாதுகாத்து, இளையங்களுக்கு போசணை வழங்குதல், போசணை வழங்குது, வேற மூளை உலர்தலை தவிர்க்க, உலர்வடைகிறது, மற்றது நுண்ணங்கி தொற்றுகள்ல இருந்து மூளை முன்னான பாதுகாக்கிறது. சரி, அப்ப மூளை முன்னான் பாய்மத்தின் தொழிற்பாடுகள் தெரிஞ்சிருக்க வேண்டும்.
அடுத்து இந்த மைய நரம்பு தொகுதியில அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிற பகுதி வந்து மனிதண்ட மூளை. சரியா, மனிதண்ட மூளையை பற்றி பார்த்திருக்கோம். இப்ப மனிதண்ட மூளையன்னு எடுத்தவன் சொன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு திணிவுக்குள்ளைய சராசரி? சின்ன வகுப்புகளா படிச்சிருப்பீங்க? சரியா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா 1.5 கிலோ, அதாவது 1.5 கிலோகிராம் திணிவுடையதாக எங்களோட மூளை வந்து இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா பெண்கள்ல வந்து ஆண்களை விட மூளைன்ற திணிவு வந்து குறைவா இருக்கு. பெண்கள்ல வந்து மூளைன்ற திணிவு வந்து ஆண்களை விட குறைவா இருக்கு. மற்றது இந்த மூளையை பார்த்தோம்னு சொன்னா எங்கட மண்டையோட்டால பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியா இருக்க போது எங்கட உடம்பின நிறையில 50%ல் ஒரு பங்கு மூளையின நிறையா இருக்கு. சரி, உடல் நிறைய எடுத்தோம்னு சொன்னா அதுல 50%ஆ பிரிச்சு 1 பங்கு மூளையின நிறையாக இருக்கு. இந்த மூளையில பாத்தீங்கன்னு சொன்னா நியூரோன்கள், சரியா, மூளையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நியூரோன்கள் அதே மாதிரி நியூரோக்ளியான்னு சொல்லப்படுற சிரத்தல் அடைந்த கலங்களால் ஆக்கப்பட்டதா இருக்கு. நியூரோனன்னு சொல்றது சாதாரணமா இந்த நரம்பு கலங்களை தான் நாங்க நியூரோனன்னு சொல்றோம். சரி, அந்த நரம்பு கலங்களுக்கு மேலதிகமாக நியூரோக்ளியான்னு சொல்லப்படுற சிரத்தலடைந்த கலங்களாலையும் இந்த மூளை வந்து ஆக்கப்பட்டதா இருக்கு. சரியா, நியூரோன் அதே மாதிரி நியூரோக்ளியான்னு சொல்லப்படுற சிரத்தலடைந்த கலங்களால் ஆக்கப்பட்டதாக எங்கட மூளை வந்து இருக்கு. பிறகு மூளையில பாத்தீங்கன்னு சொன்னா பிரதானமா 3 வகையான பகுதிகளால் ஆக்கப்பட்டதா இருக்கு. சரியா, மூளை வந்து பிரதானமா 3 வகையான பகுதிகளால் ஆக்கப்பட்டதா இருக்கு. 1 வந்து நாங்க சொல்லுவோம் மூளையம். சரி, இதுல காட்டுற இந்த பகுதி, இந்த பெரும்பான்மையான பகுதி தான் மூளியம் என்று சொல்ற பகுதி. அதே மாதிரி இந்த பகுதியை நாங்க சொல்லுவோம் மூலியன்னு சொல்லுவோம். சரி, ஒவ்வொன்றை பற்றியும் தனித்தனியா பார்ப்போம். அதுக்கு முதலாவது படம் ஒன்று தந்தா எங்களுக்கு குறிக்கிறது தெரிய வேணும். சரி, அப்ப இந்த பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்த பெரிய பகுதியை வந்து நாங்க சொல்லுவோம் மூலியம்னு சொல்லப்போம். நாங்க படிக்கிறது, ஞாபகத்துல வச்சிருக்கிறது, எங்களோட கற்பனை திறன், இதுகளுக்கு எல்லாம் பொறுப்பான பகுதி மூலியம். அது மாதிரி நாங்க ஒரு பொருளை பாக்குறோம்னு சொன்னா அது பார்வையா உணரப்படுற இடம் மூளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. அது மாதிரி இந்த பகுதியை வந்து நாங்க சொல்லுவோம் மூளியன்னு சொல்லக்கூடிய பகுதியா இருக்கு. அது மாதிரி மற்ற பகுதி வந்து நீள்வளைய மையம், இதை சொல்றது நீள்வளைய மையம். சரி, அப்ப மூளை எடுத்தோம்னு சொன்னா 3 வகையான பகுதி இருக்க போது, 1 வந்து மூளியம்னு சொல்ல போறோம், அடுத்து வந்து மூளியாக இருக்க போது, அடுத்தது நீள்வளைய மைய விளையம். சரி, இது ஒவ்வொன்ற தொழிற்பாடுகள் அதே மாதிரி ஒன்னுண்ட கட்டமைப்புகள் எப்படி இருக்கும்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் அடுத்தது. சரி, அது மாதிரி இந்த மூளை எடுத்தோம்னு சொன்னா அதுல வேற வேற தொழிற்பாடுகளுக்கு பொறுப்போ ஒரு பகுதி இருப்பார், எங்களோட பார்வையை உணர்றதுக்கு பொறுப்போ ஒரு பகுதி இருப்பார். அதே மாதிரி நாங்கள் கேட்டல், நாங்கள் செவியால கேட்கிறத வந்து அந்த ஒலிய உணர்றதுக்கு பொறுப்போ ஒரு பகுதி இருப்பார். அப்படி வந்து ஒவ்வொரு தொழிற்பாடுகளுக்கும், இப்ப நாங்கள் படிக்கிறத ஞாபகத்துல வச்சிருக்கிறது, அதே மாதிரி எங்களோட கற்பனை திறன், இதுகளுக்கு எல்லாம் பொறுப்பாக ஒவ்வொரு பகுதிகள் வந்து எங்கட மூளைய பகுதியில வந்து இருக்கு. அடுத்ததான் நாங்கள் பார்க்க போற பகுதி வந்து மூளையம். இந்த மனித மூளையில இருக்கக்கூடிய மூளையம் என்று சொல்லப்படுற பகுதியை பற்றி பார்ப்போம். சரியா, மூளையம்னு சொல்றது மூளைன்ற மிகப்பெரிய பகுதி, அதோட நன்கு விருத்தி அடைந்த பகுதியைத்தான் நாங்கள் மூளையம்னு சொல்லி சொல்றோம். சரியா, இந்த மனிதன்ல மாத்திரம்தான் இந்த மூளையம் வந்து நன்கு விருத்தி அடைந்ததாக இருக்கு. மற்ற விலங்களோட ஒப்பிடுக மனிதன்லதான் மூளையம் வந்து விருத்தி அடைந்த ஒரு பகுதியா இருக்கு. மற்றது வந்து சில பேர் இப்ப சொல்றது, இப்ப பிறந்த குழந்தையில வந்து நீங்களும் சிலது கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப பெரிய ஆக்கள் இல்லாட்டி சில பேர் சொல்லுவினா, இப்ப இந்த முன் நெத்தி வந்து பெருசா இருந்தா, சரியா, இந்த முன் நெத்தி பகுதி வந்து பெருசா இருந்தா அவை வந்து நல்ல இந்த கெட்டிக்கார பிள்ளைகள் இல்லாடி அறிவு கூடின பிள்ளைகள்னு சொல்ற ஒரு கருத்து வந்து இருக்கு. சரி, ஆனா அது வந்து உண்மைக்கும் உண்மை இல்லை. அதாவது மூளையில இருக்கக்கூடிய இந்த மடிப்புகள், சரி, இந்த மூளையம் எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த மூளையத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய மடிப்புகள் வந்து இருக்கு. சரி, இந்த மடிப்புகள்ன அளவு எவ்வளவுக்கு எவ்வளவு கூடுதலாக இருக்குதோ அந்த அளவுக்கு எங்கட சிந்திக்கிற ஆற்றலும் வந்து கூடவா இருக்கு. சரியா, மற்றபடி இந்த மண் இந்த முன்னெத்தி பெருசா இருக்கிற ஆக்கள் நல்ல படிப்பினம் இல்லாட்டி நல்ல கெட்டிக்காரா இருப்பினம்னு சொல்ற கருத்து வந்து ஒரு ஆதாரமற்ற ஒரு கருத்து.
சரி, அந்த மூளையில இருக்கக்கூடிய இந்த மடிப்புகள் எவ்வளவுக்கு எவ்வளவு கூடவா இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த மனிதன் அந்த சிந்தன திறன் வந்து கூடவா இருக்கு. இந்த மூளையை எடுத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு அரை கோளங்களாக பிரிக்கப்பட்டதா இருக்கு. சரியா, கீழே உள்ள படத்திலேயே நீங்க பாக்கலாம். சரி, அந்த மூளைய பகுதி எடுத்தவன் சொன்னா ரெண்டு அரை கோளங்களாக பிரிக்கப்பட்ட பகுதியா இருக்கு. சரி, ஒன்று வந்து வலது அரை கோளம்னு சொல்லுவோம், அடுத்தது வந்து இடது அரை கோளம்னு சொல்லுவோம். சரியா, மூளை அரை கோளங்கள்னு சொல்றது ஒன்று வந்து வலது மூளை அரை கோளம்னு சொல்லுவோம், அடுத்தது வந்து இடது மூளை அரை கோளம் சொல்லுவோம். மற்றது இந்த வலது மூளை அரைக்கோளத்தால உடலின் இடப்பக்க செயற்பாடுகள் வந்து கட்டுப்படுத்தப்படுச்சு. இடது அரைக்கோளத்து பகுதியால வந்து உடலின் வலப்பக்க செயற்பாடுகள் வந்து கட்டுப்படுத்தப்படுச்சு. மற்ற இந்த மூளைய மேற்பரப்பு பாத்தீங்கன்னு சொன்னா அதிக அளவான மடிப்புகள் இருக்கும். இதுல காணப்படுற இந்த பகுதிகளை தான் மடிப்புகள்னு சொல்றது இல்லையா. சரியா, இந்த பகுதியை தான் மடிப்புகள் சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய அந்த மூளைய பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், இதுல உள்ள அந்த பகுதியில தான் மடிப்புகள் இல்லாடி சால்கள் சொல்லுவோம். சரி, அப்ப அதிகளவான மடிப்புகளை வந்து இந்த மேற்பரப்பு வந்து கொண்டிருக்கு. மற்ற மூளையை தடுத்தீங்கன்னு சொன்னா இந்த வெளிப்பக்கம் வந்து சாம்பல் நிறமா இருக்கு. மூளையத்தின் வெளிப்புறம் வந்து சாம்பல் நிறமா இருக்கு. அந்த சாம்பல் நிறத்துக்கு என்ன காரணம்னு சொன்னா, எங்கட இந்த நரம்பு கலம் இருக்குதான், இந்த நரம்பு கலத்தின் ரெண்டு பகுதி பார்த்தினாங்க, கலவுடல் அதே மாதிரி நரம்பு முளைகள்னு சொல்லக்கூடிய ரெண்டு பகுதி பார்த்தினாங்க. இந்த கலவுடல்கள் வந்து செறிந்திருக்கக்கூடிய பகுதி வந்து நிறை நிறமா இருக்கு. சரி, அதை வந்து நாங்கள் நிறை சடப்பொருள்னு சொல்லுவோம். அதாலதான் வெளிப்புறம் இந்த கலவுடல்கள் செறிவா இருக்கிறதால வெளிப்புறம் வந்து சாம்பல் நிறமா இருக்கு. மறது மூளையத்தின் உட்புறத்தை பார்த்தோம்னு சொன்னா அது வந்து வெள்ளை கலர்ல இருக்கு, வெள்ள நிறமாக இருக்கு. அதை நாங்கள் சொல்லுவோம் வெண் சடப்பொருள்னு சொல்றோம். அது ஏன் வெள்ளை கலர்ல இருக்குதுன்னு சொன்னா இந்த மயலின் கவசங்கள், சரி, அந்த நரம்பு நேர்களில் காணக்கூடிய மயலின் கவசங்கள் அதுண்ட அது வந்து செறிவாக இருக்கக்கூடிய பகுதி, நரம்பு முளைகள் செறிவாக இருக்கக்கூடிய பகுதி வந்து எங்களுக்கு வெள்ளை கலர்ல இருக்கு. சரி, அதாலதான் மூளையத்தின் உட்புறம் வந்து வெள்ளை நிறமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த நரம்பு கலத்தின் மயலின் கவசம் கொண்ட பகுதி வந்து அந்த இடத்துக்குள்ள செறிவா இருக்கு. சரி, அப்ப அதிண்ட கலர் தான் எங்களுக்கு வெள்ளை கலரா மூளையத்தின் உட்புறம் வந்து தெரிய காரணம். அதை வந்து நாங்கள் வெண் சடப்பொருள்னு சொல்லுவோம். அதே மாதிரி வெளிப்புறம் வந்து சாம்பல் கலர்ல இருக்கும். அதுக்கு காரணம் வந்து எங்கட அந்த நரம்பு கலத்தின் கல உடல்கள் வந்து அதிகமா சரிவடைந்து காணப்படுறது. சரியா, மூளையத்தின் வெளிப்புறம் வந்து சாம்பல் கலரா காணப்படுறதுக்கு காரணம் கல உடல் பகுதி வந்து அங்க சரிவடைந்திருக்கும். கல உடல் வந்து நிறை நிறமான ஒரு பொருள், அதால வந்து சாம்பல் கலரா இருக்கு. சரியா, நிறை கலரா இருக்கு, அது வந்து நிறை சடப்பொருள்னு சொல்றேன். அடுத்து வந்து மூளையத்தின் தொழிற்பாடு. மூளையத்தின் தொழிற்பாடுகள்னு சொல்லிக்க அது வந்து பிரதானமா இந்த தகவல்களை களஞ்சியப்படுத்துறது, அதாவது வாங்கிகள்ல இருந்து கிடைக்கின்ற கணத்தாக்கங்களை ஏற்கிறவையிலே செய்வார். வாங்கிகள்னு சொல்லிக்க புலனங்கங்கள்ல இருந்து பெற்றுக்கொள்ற கணத்தாக்கங்கள், பார்வை, கேட்டல், அத மாதிரி அந்த சுவையை உணர்றது, இது மாதிரியான கணத்தாக்கங்களை ஏற்றுக்கொள்ற வேலையை செய்வார். அப்புறம் அந்த கணத்தாக்கங்களை வந்து விளங்கிக் கொள்ளும். அதாவது நாங்கள் பார்வைன்னு சொல்லிக்க எங்கட விழித்திரையில வந்து ஒரு உருவத்தை நாங்கள் பாக்குறோம்னு சொன்னா எங்கட விழித்திரையில லேலப்படி அந்த விம்பங்களுக்கு விழுது. சரியா, விழித்திரையில ஒரு பொருளை நான் பாக்குறேன்னு சொன்னா இந்த விழித்திரையில இப்ப ஒரு ஆளை பாக்குறேன்னு சொன்னா இந்த விழித்திரையில அவற்ற விம்பம் அவரை மாதிரியே விழுமா, இல்லாடி என்ன மாதிரி இந்த விழித்திரையில விழும் விம்பம்? பார்வை நரம்புகள் மூலமா, வெளித்திரையில இருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த கண்ணில இருந்து ஆரம்பிக்கக்கூடிய பார்வை நரம்புகள் மூலமா அந்த தகவல் வந்து
மூளையத்தின் பகுதிக்கு கொண்டு செல்லப்படுது. சரி, அப்புறம் அந்த மூளையம் தான் என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த தகவலை விளங்கி கொள்ளுது, அதாவது பார்வையாங்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டுறது வந்து மூளையமா இருக்கு. சரி, அந்த கணத்தாக்கங்களால கிடைக்கப்படுற அந்த தகவல்களை விளங்கி கொள்றது மூளையம். அதே மாதிரி எங்கட செவிப்புற மின்சவால் அதிர செய்யறதால ஒலியை நாங்கள் உணர்றோம்னு பார்த்துருக்கோம். சரி, அப்புறம் அந்த அங்கிருந்து கடத்தப்படுற அந்த கணத்தாக்கங்கள் வந்து செவி நரம்புகள் மூலமா மூளையத்தின் பகுதியை அடையும். அப்புறம் அந்த மூளையத்தின பகுதியாலதான் அது கேட்டலா விளங்கி கொள்ளப்படுது. சரியா, கேட்டலை உணர்ற பகுதி வந்து மூளையமா இருக்கு. சரி, அப்ப வாங்கிகள்ல இருந்து கிடைக்கின்ற கணத்தாக்கங்களை பெற்றுக்கொள்றது, அதே மாதிரி அந்த கணத்தாக்கங்கள்ல இருந்து கிடைக்கப்படுகின்ற அந்த தகவல்களை விளங்கி கொள்றது, அதாவது பார்வை, கேட்டல், சுவை, இது மாதிரியான தகவல்களை விளங்கி கொள்றது. அதே மாதிரி அந்த தகவல்களை வந்து களஞ்சியப்படுத்தி வச்சிருக்கிறது வந்து மூளையமாக இருக்கு. சரியா, மற்றது இந்த வலி, பார்வை, சூடு, பேச்சு, இந்த மாதிரியான புலன் உணர்வுகளை வந்து உருவாக்குற பகுதியும் வந்து மூலியமா இருக்கு. சரி, எங்கட கையில வந்து ஒரு சூடு பட்டுதான்னு சொன்னா, இல்லாட்டி கையில வந்து ஒரு வலி ஏற்பட்டுதான்னு சொன்னா, அதை வலியா உணரக்கூடிய பகுதி மூளை. சரியா, மூளையாலதான் அந்த வலி வந்து உணரப்படுச்சு. அடுத்தது வந்து மெயினான விஷயங்கள், இந்த கற்றல், படிக்கிறது, சிந்தனை செய்யறது, எங்கட நுண்ணறிவு, இதில் எல்லாத்தையும் சொல்லுவோம் உயர் உளச்சேற்பாடுகள்னு சொல்லுவோம். சரி, இந்த உயர் உளச்சேற்பாடுகளை மேற்கொள்ற ஒரு பகுதியாகவும் மூளையம் வந்து இருக்கு. படிக்கிறது, சிந்தனை செய்யறது, நுண்ணறிவு, இது மாதிரியான செயற்பாடுகளை வந்து மேற்கொள்ற அந்த கற்பனை திறன், ஆக்கத்திறன், இது மாதிரியான விஷயங்களை வந்து ஏற்படுத்துறது வந்து மூளையமாக இருக்கு. அடுத்த இச்சை வழி தசை சுருக்கத்தை கட்டுப்படுத்துறது. இச்சை வழின்னு சொன்னா எங்கட விருப்பத்தோடையங்கிற தசை சுருக்கம், நான் கையை மடிக்கிறேன்னு சொன்னா இந்த விருப்பப்படி இயங்க போகுது, நான் நடக்க வலிக்கிறேன்னு சொன்னா இந்த உடல்ல இருக்கக்கூடிய தசைகள், அதாவது வெண்கூட்டு தசைகள் வந்து இந்த விருப்பப்படி இயங்க போகுது, அதைத்தான் சொல்லுவோம் இச்சை வழி தசை சுருக்கம்னு சொல்லுவோம். சரி, அப்ப இச்சை வழி எங்கட விருப்பத்துக்கு ஏற்றபடி நடக்கக்கூடிய இந்த தசை சுருக்கங்களை கட்டுப்படுத்துறது மூலியமா இருக்கு. இப்ப இதயம் வந்து இந்த விருப்பப்படி இயங்கல, அது இதயம் வந்து தொடர்ச்சியா இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, அது மாதிரி எங்கட உடல்ல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள்னு சொல்ல, இந்த இறப்பையில இருக்கக்கூடிய தசைகள் வந்து இந்த விருப்பத்தின்படி இயங்கலாம். சரி, அதாலதான் இச்சையில் தசை என்று பார்க்கலாம். சரி, இச்சை வழி இயங்காத தசைகள் என்று பார்க்கலாம். சரி, இச்சை வழி இயங்கக்கூடிய, அதாவது எங்கட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இயங்கக்கூடிய தசைகள சுருக்கத்தை ஏற்படுத்துறது மூலியமா இருக்கு. சரி, அப்ப இவ்வளவு தொழிற்பாடுகளும் வந்து மூலியத்தால செய்யப்படுற தொழிற்பாடுகளா இருக்கு. சரி, உயர் உளச்சி ஏற்பாடுகளை ஆள்றது, இந்த புலன் உணர்வுகளை உருவாக்குறது, அதே மாதிரி இச்சை வழி தசை சுருக்கத்தை கட்டுப்படுத்துற செயற்பாடுகள், இதுகள் எல்லாத்தையும் மூலியம் செய்யும்.